உங்கள் வீட்டில் நீங்கள் அடிக்கடி கேட்குற ஒரு ரெகுலரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, குழந்தைங்க சொல்கிறது இல்லை வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறது, டெய்லி இட்லி தோசையா, வித்தியாசமாக அதை பிரேக்ஃபாஸ்ட் கொடுங்கன்னு. அதனால் இன்றைக்கி உங்களுக்காக நான் எடுத்துருக்கிற டிஷ் தான் இந்த போஹா இல்லை அவல் உப்மா. இந்த அவல் உப்மா நிறைய பேர் மறந்துட்டாங்க, பண்ணுறதும் இல்லை. ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு. இதில் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த அவல் உப்மாவோட மவுத் ஃபீல் தான். அதாவது இது சில சமயம் பண்ணுறப்போ ரொம்ப லம்ஸாக கட்டியாக வந்துடும், இல்லாட்டி ரொம்ப ட்ரையாக இருக்கும். இதை பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியோட அந்த ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸு ஒரு ஈவன் மவுத் ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு பஞ்சி டேஸ்ட்டில் பண்ணுறது தான் இந்த அவல் உப்மா இல்லை போஹாவோட ஒரு ப்ரொஃபஷனல் டச். அதை உங்கள் ஹோம் குக்கிங்கில், உங்கள் கிச்சனில் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஐ எம் ஷெஃப் சுந்தர், வெல்கம் டு ரெசிபி செக்அப். இந்த அவல் உப்மாவில் ரெண்டு பர்டிகுலர் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். அது என்னென்னா, இந்த அவலை ஊற வைக்கிறது. சில பேர் ரொம்ப ஊற வச்சுருவாங்க, இல்லை சில பேர் ஊற வைக்கிறது கம்மியாக வைப்பாங்க, அந்த கன்சிஸ்டன்சியே மாறிடும். அது எப்படி பர்ஃபெக்டாக ஈஸியாக சிம்பிளாக பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி இந்த பொட்டேட்டோ நான் ஆட் பண்ணுறேன், அதுவும் நான் எப்படின்னு சொல்லிடுறேன். இந்த பொட்டேட்டோ ஃபஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொட்டேட்டோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உருளைக்கிழங்கை டைஸ்டாக வெட்டி நான் என்ன பண்ணுறேன், பாயில் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு ஒரு 3 to 4 minutes இந்த சைஸில் இது பாயில் ஆயிரும். அதை என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஒரு ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணி, லைட் ஃப்ரை தான் பண்ணி வச்சுக்கிறேன். எதனால் அப்படின்னா, இந்த பாயில் பண்ணி இந்த லைட்டாக ஃப்ரை பண்ணுறப்போ இதோட மவுத் ஃபீல், இந்த கடிக்கிற கன்சிஸ்டன்சி வந்து உங்கள் போஹாவோட கன்சிஸ்டன்சியோட ஈவனாக இருக்கும். ஸோ இது ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு தனியாக அது ஒரு மவுத் ஃபீல் கொடுக்காது, ஒரு ஈவன் பைட்டிங் கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ இந்த அவல் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இந்த அவல் வந்து நல்ல குவாலிட்டி அவல் வாங்குங்க. நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஒயிட் கலர் அவல் இருந்ததுன்னா இது வந்து உங்களோட ஃபைனல் ப்ராடக்டே மாற்றிடும். அதனால் இதுதான் கரெக்டான ஒரு நல்ல குவாலிட்டியான இது, எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்குது, நீங்கள் வாங்கிடலாம். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு வாட்டரில் சோக் பண்ணுறீங்க. அதாவது ஜஸ்ட் ஹார்ட்லி அபவுட் 15-20 seconds தான். தண்ணியை ஊற்றி ஜஸ்ட்டு அதை வந்து ஒரு நினைக்கிறோம், அவளை நினைக்கிறோம், ஊற வைக்கல, ஜஸ்ட்டு நினைக்கிறோம். இதை தண்ணி ஊற்றிட்டு ஜஸ்ட் ஒரு 10 seconds பண்ணிட்டீங்கன்னா அது இருக்கிற வாட்டரை ஓரளவுக்கு உள்ளே எடுத்துரும். அதுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணி அதை நான் அப்படியே உலர்த்திடுறேன். அப்படியே ஒரு தனியான ஒரு பிளேட்டில் வச்சு அப்படியே விட்டுறேன். அது என்ன ஆகும்னா, இது ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கிறப்பே நம்ம மீதி இன்க்ரீடியன்ஸை பண்ணுறப்போ இது ரெடி ஆயிடும். ஆயில் எடுத்துகிட்டு நான் இதெல்லாம் சாட்டே, இந்த இன்க்ரீடியன்ஸை சாட்டே பண்ணுறேன். ஸோ இந்த சாட்டே பண்ணுற ஸ்டேஜில் முக்கியமானது, இன்றைக்கி நான் ஆட் பண்ணுறது இந்த கடலை, அதாவது வேர்க்கடலையை வந்து ஃப்ரைடு பீனட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, அந்த க்ரன்ச்சி ஃபீல் அந்த போகாவில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கடலை, இந்த பருப்பு இதெல்லாம் சேர்ந்ததுன்னா இதை சாப்பிட்றப்போ அதோடய ஃபீலே ரொம்ப யூனிக்காக இருக்கும், நல்லா வரும். ஏன்னா டேஸ்ட் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி இந்த க்ரன்ச்சி ஃபீலும் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ரெடி பண்ணிட்டேன். இப்போ அழகாக இது குக் ஆகி ஒரு சாட்டையாக வந்துருச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற, சோப் பண்ணி வச்சுருக்கிற, அதாவது இந்த வெட் பண்ணி வச்சுருக்கிற போஹாவை இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அழகாக மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல் ரெஸ்டரண்ட் ஸ்டைலில் இருக்கிற போஹா. இது 2-3 tips தான் நான் இதில் இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன், டெக்னிக்ஸு. ஒன்று வந்து அவலை ஜஸ்ட்டு வெட் பண்ணி இம்மிடியட்டாக வாட்டர் ட்ரைன் பண்ணிவிட்டு உலர வச்சிட்டேன். ஸோ பர்ஃபெக்டாக அவல் வந்து ரெடியாக இருக்குது. அதே மாதிரி அந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணி பாயில் பண்ணி ஜஸ்ட் ஒரு டீப் ஃப்ரை, ஒரு 30 seconds தான், குயிக்காக நல்லா ஹாட் ஆயிலில் போட்டு மேலே கிறிஸ்பியானோன்னு எடுத்துட்டேன். ஸோ இதை ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வேர்க்கடலையை ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது வறுத்த வேர்க்கடலையை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக இதை ஃபினிஷ் பண்ணி இந்த ஒரு டிஷ்ஷை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து சட்னிக்கு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு காம்பினேஷன். இந்த டிஷ்ஷுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்லாம், இல்லை குழந்தைங்களுக்கு டிஃபன், அதாவது ஒரு ஸ்நாக்ஸாக நீங்கள் ஸ்கூல் டைமில் கூட இதை பேக் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இது ஆறுனா கூட இது நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தி டிஷ்ஷு வீட்லேயே பண்ணுறது. ஸோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், தம்ஸ்அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட இன்னொரு நாள் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.